வெல்கம் டு பாப்பா தேர்மையம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா August 4th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அனைத்துமே தினமணி மற்றும் இந்து தமிழ் திசை செய்தித்தாளர்ந்து எடுத்தது. மொத்தம் இந்த வீடியோவில் 18 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க பார்க்கலாம். 1. உலகிலேயே முதல் அதிவேக ஹைப்பர்லூப் திட்டம் தொடங்கப்பட உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா ஆகும். அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து உலகிலே மிக அதிவேக ஹைப்பர்லூப் திட்டம் வந்து தொடங்கப்பட உள்ளது. அது எங்கன்னா மும்பை டு புனே. இந்த மும்பை டு புனே இந்த ரெண்டு நகரத்துக்கு இடையில் 35 நிமிடம் டிராவல், அது 35 மினிட்ஸ் டிராவலில் இந்த ட்ரெயின் வந்து இயங்கும். அது வேகம் சொல்லி பார்த்தா அதோடய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா 177.5 கிலோமீட்டர் தூரத்தை 35 நிமிஷத்தில் டிராவல் பண்ணும். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ட்ரெயின் வந்து பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் 2. காச நோயினை தடுப்பதற்காக 2 புதிய தடுப்பூசிகள் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இப்போ வந்து காச நோயை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி 2017 எப்போம்னா 2017 ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அதாவது 2025 நாங்கள் காச நோயை வந்து முற்றிலும் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அதை சரி பண்ணும், அதாவது நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த 2 புதிய தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதோட பேர் என்னன்னு பார்த்தா ஐஎம்எம்யூவிஏசி அண்ட் அதுக்கப்புறம் இது 1. அப்புறம் செகண்ட் வந்து விபிஎம் ஒன் தௌசண்ட் டூ. இந்த 2 முக்கியமான தடுப்பூசியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 2017 என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் 2025 காச நோயை வந்து இந்தியாவில் முற்றிலும் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து வாகாலி திக்ரி யோஜனா என்ற திட்டம், அது வாகாலி திக்ரி யோஜனா என்ற திட்டம் வந்து குஜராத் மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது வாகாலி திக்ரி யோஜனா திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் குஜராத் மாநிலம். அதோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாநிலத்தில் வந்து ஆண் பெண் பாலின விகிதத்தை வந்து மேம்படுத்தும் விதமாக அந்த திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமானது குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜய் ரூபானி. அப்புறம் மேகதூத் என்ற செயலி தற்போது 1. ஹர்ஷர் வர்தன் என்பவரால் வெளியிடப்பட்டுள்ளது. மேகதூது என்ற செயலி தற்போது ஹர்ஷர் வர்தன் என்பவரால் வெளியிடப்பட்டுள்ளது. அதோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வெப்பநிலை, ஈரப்பதம், அப்புறம் காற்றின் வேகம், இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த அப்ளிகேஷனை வந்து இப்போ மழை குறித்த அறிகுறிகள், அதுக்கப்புறம் வந்து காற்றின் ஈரப்பதம், வெப்பநிலை, வேகம், இதெல்லாம் நமக்கு வந்து உடனே அப்டேட்ஸ் பண்ணும். அந்த ஆப் நேம் வந்து மேகதூத் ஆப். அப்புறம் வந்து உலக வங்கி வந்து தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கு. அது என்ன இருக்குன்னு பார்த்தா மொத்த உள்நாட்டு உற்பத்தி பட்டியல் வெளியிட்டிருக்கு. அதில் 1st 3 இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அமெரிக்கா, 2nd வந்து சீனா, 3rd வந்து ஜப்பான். 1st பிளேஸில் வந்து அமெரிக்கா வந்து 20.5 டிரில்லியன் டாலருடன் முதலிடத்தில் உள்ளது. 2nd வந்து சீனா, 3rd வந்து ஜப்பான். அப்புறம் நம்ம இந்தியாவோட இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்ற ஆண்டு 6வது இடத்துல இருந்துச்சு நம்ம இந்தியா, தற்போது 1 இடம் பின்தங்கி 7வது இடத்திற்கு வந்திருக்கு. 1 இடம் வந்து பின்தங்கி 7வது இடத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் கிழக்காசிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு தற்போது தாய்லாந்தில் நடைபெற்றது. கிழக்காசிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு தாய்லாந்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் யார் கலந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வெளித்துறை அமைச்சர் சைசங்கர் அவர்கள் கலந்துள்ளார். இந்த இதிலேருந்து நம்ம என்ன கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிழக்காசிய வெளித்துறை மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்புறம் இதுக்கு முன்னால் ஒரு 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அந்த மேகதூத் அதிலேருந்து என்ன கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், மேகதூத் என்ற செயலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் கொஸ்டின் நம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் 3rd வந்து வஹாலி திஹாரி யோஜனா என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் உலகங்கி வெளியிட்டுள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தற்போது இந்தியாவின் இடம் எத்தனை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 7, உலக கேடட் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சார்பில் கோமல் ஜாதவ் என்பவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இந்த போட்டி வந்து சோஃபியாவில் நடைபெறுகிறது. உலக ஹேடட் மல்யுத்த போட்டியில் 40 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த ஜாதவ், அது கோமல் ஜாதவ் என்ற பெண் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். இதிலிருந்து என்ன கண்டபை எதிர் எக்ஸ்பெக்டட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உலக ஹேடட் மல்யுத்த போட்டி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டால்
சோபாலியாவில் சோபியாவில். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 8, இந்திய பொதுக்கணக்குத்துறை செயலாளராக தற்போது கிரிராஜ் பிரசாந்த் குப்தா என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய பொதுக்கணக்குத்துறை செயலாளராக கிரிராஜ் பிரசாந்த் குப்தா என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது முக்கியமானது. இதிலிருந்து என்ன கண்டவை செய்து பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா, இந்திய பொதுக்கணக்குத்துறை செயலராக தற்போது நியமிக்கப்பட்டவர் யார்? முதல் முறையாக கனடா நாட்டில் ஃபீ நகர போலீஸ் அதிகாரியாக ஒரு தமிழர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அவரு கீழே கிட்டத்தட்ட ஒரு 3000 போலீஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவரை மேற்பார்வையிடும் விதமாக இந்த கனடா நாட்டில் உள்ள ஃபீ நகரில் வந்து ஒருத்தவங்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. அவரோட பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தா நிசாந்த் துரைப்பா தான். அவரோட நேம் வந்து நிசாந்த் துரைப்பா. இது முக்கியமானது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 10, கினியா நாட்டின் உயரிய விருதினை பெற்றார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அது கினியா நாட்டில் வந்து அந்த நாட்டோட உயரிய விருதை வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து ராம்நாத் கோவிந்த் வந்து பெற்றிருக்காரு. அதோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா நேஷ்னல் ஆர்டர் ஆஃப் மெரிட் அவார்டு. நேஷ்னல் ஆர்டர் ஆஃப் தி மெரிட் அவார்டு, இந்த அவார்டை தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 11, மாற்றுத்திறனாளிக்கான 51வது சிறப்பு ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது? அது நடைபெற உள்ளது. மாற்றுத்திறனாளிக்கு வந்து 51வது உலக ஒலிம்பிக் போட்டி வந்து தற்போது நடைபெற உள்ளது. அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சென்னையில் இது முதல் முறையாக நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் வந்து கழிவுநீர் தொட்டியை வந்து சுத்தம் செய்வதற்காக தற்போது சென்னை ஐஐடியை சேர்ந்த ராஜகோபால் பேராசிரியர் தலைமையில், யாரோட தலைமையில்னா ராஜகோபால் பேராசிரியர் தலைமையில் வந்து ஒரு ரோபோ வந்து அறிமுகம் செய்திருக்காங்க. இது முக்கியமானது. ஏன்னா கழிவுநீர் சுத்திகரிப்பை வந்து மேக்சிமம் வந்து அதாவது மனிதர்கள் தான் பண்ணுறாங்க. அதாவது இவங்க வந்து தற்போது வந்து ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே உள்ளவங்கன்னு சொல்லி பார்த்தா சென்னை ஐஐடி பேராசிரியரான ராஜகோபால் அவங்க வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த ரோபோவை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில்க் சமக்கிரகா திட்டத்தின் மூலம் பட்டு தொழில் வளர்ச்சிக்காக 6.22 கோடி நிதியுதவி பெற உள்ளது. அதாவது எந்த இதுலேருந்து என்ன கண்டவை செய்து பார்க்கலாம்னா, சில்க் சமக்கிரகா திட்டம் எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டால் பட்டு தொழில் வளர்ச்சிக்காக இந்த திட்டம் வந்து அமல்படுத்திருக்கிறாங்க. தேசிய துணிச்சல் விருதை பெற்ற செட்டுக் மாலிக் என்பவர் தற்போது காலமானார். தேசிய துணிச்சல் விருதை பெற்ற, அதாவது 2019ஆம் ஆண்டு தேசிய துணிச்சல் விருது பெற்றார். இவங்க எதுக்கு அந்த விருது கொடுத்தாங்கன்னா, அதாவது தன்னுடைய மாமாவை வந்து ஒரு முதலை வந்து கடிக்க போகும், அவங்க வந்து அப்போ வந்து அந்த முதலீட்டை வந்து ஃபைட் பண்ணி தன்னுடைய மாமாவை காப்பாற்றுவாங்க. அதுக்காக இவங்களுக்கு வந்து தேசிய துணிச்சல் விருது வந்து பெற்றிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து தற்போது காலமாகிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபேஸ்புக். அந்த ஃபேஸ்புக் ஆப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனி வந்து இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பை பெயர் மாற்றம் பண்ணலாம் இருக்கிறாங்க. எப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃப்ரம் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி மாற்றலாம் போகிறாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்புக்கும் அதே மாதிரி தான், வாட்ஸ்அப் ஃப்ரம் ஃபேஸ்புக் என மாற்றம் செய்யப்பட உள்ளது. இது முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நொய்டாவில் வசிக்கும், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நொய்டா இருக்குது, அந்த நொய்டாவில் வசிக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட பேரை வந்து பாகிஸ்தான் வாலி காலி என மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்களாம். அதாவது பாகிஸ்தான் வாலி காலி என்று மாற்றம் செய்ய விரும்பும் மக்கள் எந்த பகுதியில் வசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நொய்டா. அந்த நொய்டா எங்கே உள்ளிருக்குன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில். அப்புறம் போபஸ் நாளிதழ்ந்து வருஷ வருஷம் உலக பணக்காரர்கள் பட்டியலில் வெளியிடுது. போபஸ் நாளிதழ் வந்து வருஷ வருஷம் உலக பணக்காரர்கள் நாடுகள் பட்டியல் வெளியிடுது. இந்த வருஷம் ஃபஸ்ட் பிளேஸில் யாருக்குன்னா ஜெப் சோசஸ் வந்து இருக்கிறாரு. அவரது வந்து $117 பில்லியன் முதலிடத்தில் உள்ளார் ஜெப் சோசஸ். அப்புறம் வந்து லண்டனில் நடைபெற்ற மிஸ் இங்கிலாந்து என்ற போட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் மருத்துவர் பாஷா முகர்ஜி என்பவர் தற்போது இங்கிலாந்து மிஸ் இங்கிலாந்து என்ற பட்டத்தை பெற்றுள்ளார். இது முக்கியமானது. லண்டன் நாட்டில் நடைபெற்றுள்ள மிஸ் இங்கிலாந்து என்ற போட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் மருத்துவர் முகர்ஜி, அது பாஷா முகர்ஜி என்பவர் இங்கிலாந்தின், அதாவது மிஸ் இங்கிலாந்துவாக சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். அந்த மாதிரி அவங்க எடுத்துருக்காங்க. இந்த போட்டி எப்போ நடைபெற்று பார்த்தா July 31 முதல் August 1 வரை நடைபெற்றுச்சு. அப்போ ஆனால் போன வருஷம் யார் அப்படின்னு பார்த்தா அலிஷா கோபி என்பவர் தான் சென்ற ஆண்டு இந்த பட்டத்தை பெற்றார். தற்போது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவரான பாஷா முகர்ஜி வந்து மிஸ் இங்கிலாந்தாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த சேனலை வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.